ஐயோ காயத்ரி, நான் எப்படி இங்க வந்தேன்? எப்படி வந்தீங்கன்னே தெரியாதா? அங்க என்ன லுக் விட்டுருக்கீங்க? ஏய் கதவு பூட்டிருக்காங்க, யாருமே இல்ல. ஓஹோ, அப்ப கதவு எப்ப திறப்பான்னு காத்துட்டு இருந்தீங்க? பாரு, நீ என்ன ரொம்ப சந்தேகப்படுற. அது சரி, அப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? அது நீ கோவமா இருந்தா உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுதான் இங்க வந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்ல மூட்லதான் இருக்கேன். வாங்க போலாம். சரி வா போலாம். அடச்சி, இந்த மூஞ்சிய வருஷம் பூரா பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னு தான் நான் அந்த மூஞ்சிய செலக்ஷன் பண்ணேன். அவ என்னடானா காட்ட மாட்டேங்கிறா. அவ மூஞ்சி எப்படி இருக்கும்? மனிஷா கொய்ராலா மாதிரி இருக்குமா இல்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குமா? கம்பெனிக்கு போன உடனே அந்த மூஞ்சியை எப்படியாவது பார்த்தே தீர்வேன். என்னங்க சத்தம்? சுத்தம் என்னது கண்ணத்துல அந்த? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கிளம்புங்க. பை. என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா. ஓ ஓஹோ, பார்த்தி பார்த்தி, டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்கூடாம டிஸ்டர்ப் பண்றியே, இது உனக்கு நியாயமா? அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே. மெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உழுந்து செத்து போயிடாதம்மா. உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவனா? ஏன், ஒரு ஊரையே சேர்த்து கூட்டிட்டு போய மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக் அதிகம்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல ட்ரூ ஆயிருச்சு. பாத்தி, காஜா எடுத்துட்டு இருந்த ஒண்ணே கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டியூம் ஆக்கிருக்கேன். அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்ட கூடாதா? என் முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல இருக்க கூடாதா? அது இல்லங்க, என் மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுங்க, அப்புறமா போட்டடா. ஒரு போடு ஓசியில சிக்குமான்னு பார்த்தா ஊசியில குத்துறாள. சரி, சீப் அண்ட் பெஸ்டா முடிச்சுக்குவோம். கம்மலை வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிருவானுங்க. மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி அறிஞ்சிருவா. என்ன செய்யலாம்? கொலுச வாங்கி காலில் மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லு ஜல்லுன்னு சவுண்டு வரும். அப்ப நாம அவன் மனசுல ஜில்லு ஜில்லுன்னு போய் நிப்போம். பாத்தி, கிப்ட் நாளைக்கு ரெடி. மொட்டுகளே மொட்டுகளே, மூச்சு விடாத மொட்டுகளே. ஹை, மொட்டுகளே மொட்டுகளே, மூச்சு விடாத மொட்டுகளே. மம்மி, கணக்குலாம் தப்பு தப்பா வருது மம்மி. இங்க நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கு. நீ ஒழுங்கா பேசாம படி. இங்க ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன? நான் உங்களுக்காக ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வச்சிருக்கேன். ஸ்கூட்டரா? பின்ன என்னங்க, நீங்க ஆபீஸ் போகும்போது கண்டுகள் உங்க பின்னாடி வரது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் ஸ்கூட்டர் வாங்கினேன். ஐயே, எனக்கு ஸ்கூட்டர் எல்லாம் ஒத்து வராது. பஸ்ல போனாதான் எனக்கு ஒத்து வரும். எதுக்கு கன்சூமர் கோட்டு அது இதுன்னு கலாட்டா பண்றதுக்கா? இந்த பாருப்பா, அந்த காலத்துல என் பொண்டாட்டி எனக்கு ஒரு சைக்கிள் கூட வாங்கி தரல, ஆனா ஓம் பொண்டாட்டி ஒரு ஸ்கூட்டரே வாங்கி கொடுத்திருக்கிறான். முண்டம் முண்டம், ஆம்பளை வேலை கிளம்பும்போது முடிய விரிச்சு போட்டு உட்கார்ந்துருக்கான், உருப்படவே மாட்டான். காயத்ரி, என்ன தனியா புலம்பிட்டு இருக்க? எனக்கு ஸ்கூட்டர் சரிபடாது, நான் பஸ்ல போறேன். இருங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே, இதுல என்ன சந்தேகம்? நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்வீங்களா? என்னம்மா சொல்லு. பொண்டாட்டி, என் பெரிய பொண்டாட்டி,
உரிமை கொண்டாட வந்துட்டான். அவன் முன்னாடியே மானத்தை வாங்காதீங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. பாத்துக்கிறேன்டி என்ன நடக்க போகுதுன்னு. ஐயோ நல்ல கிக் பண்ணுங்க. என்ன ஸ்டார்ட் ஆகல. மூஞ்சிய பாரு, பெருங்காயத்தை நக்கின பெருச்சாளி மாதிரி. அவங்கள விட அவங்க லைஃப்ல ஸ்கூட்டரையே பாத்துருக்க மாட்டாங்க. என்னங்க நீங்க இப்படி வாங்க, மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னாலே ஸ்டார்ட் பண்ண முடியல, உங்க மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியா ஓட்ட ஸ்கூட்டர் வாங்கி ஏன் உயிர் வாங்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, நீங்க இப்படி வாங்க மாமா, நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய சில்வர் ஸ்டாலின், இதுதான் சாதாரண வண்டியா? 95 மாடல், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ல மெக்கானிக் கொடுத்திருக்கான். ஸ்டார்ட் பண்ணுங்க மாமா. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, போடு. ஸ்டார்ட் பண்ற மூஞ்ச பாத்தீங்க? என்னயா சிரிப்பு அப்பா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்க உள்ள போய் அத கொண்டு வாங்க. இப்ப வந்துடுறேன். டண்ட நக்கட டனக்க நக்கட டண்ட நக்கட கிங் கிங். மவளே இதை விட அந்த ஐட்டம் சூப்பரா இருக்க. மாமோய் இது புது வண்டி, 2003 மாடல். 35,000 ரூபாய் கொடுத்து உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கியிருக்கேன். ஒரு அடி அடிச்சா போதும், ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க வாங்க மாமா, வந்து இதுல உட்கார்ந்து ஓட்டிக்கிட்டு போங்க. இது மாப்ள ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு இல்ல, வந்து நம்ம ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு போங்க. முன்னாடியே ஓடாதுன்னு தெரிஞ்சுதான் புது ஸ்கூட்டர் எடுத்தியா? ஆமா, நான் தான் நேத்து நைட் பெட்ரோல் டேங்க்ல சக்கரை போட்டுட்டேனே, அப்புறம் எப்படி ஓடும்? பெரிய கில்லாடிமா. இங்கே வை. நான் ரெடி, நீ ரெடியா? இந்த போயிட்டு வா. ஏய் கோபாலகிருஷ்ணா, சீக்கிரமா வா, கோயிலுக்கு போனும். ஹாய் பாட்டி. ஹலோ தாத்தா. பா 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 பா. என்னது? என்னப்பா? என்ன பாட்டி? தாத்தா இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள். இந்தாங்க கேக். அப்படியா? நல்லா இருக்கணும் தங்கம். 100 வயசுக்கு நீ நல்லா இருக்கணும்டா. ஐயா வாய பாரு அப்பா, இது வரைக்கும் உன் பேரை கூட தெரிஞ்சுக்க முடியல. உன் பேர் என்ன கண்ணு? என் பேரு கோபாலகிருஷ்ணன், எங்க அப்பா பேரு சிவராம கிருஷ்ணன். அப்பா பையன் அப்பனையே மிஞ்சிடுவான் போல இருக்கு. ஆமா மிஸ்டர் சிவராம கிருஷ்ணன் எங்க உள்ள பிஸியா இருக்காரு. நேரா போனா உன் சின்னமா பத்திரகாளி மாதிரி ஆயிடுவா. ஜன்னல் பக்கமா போ. ஹலோ தோஸ். உங்க வரமாட்டாங்க வா. ஏண்டா இப்படி ரகலை பண்றேன்? உன் சித்தி உன்னை பார்த்தாடா பிரச்சனை பண்ணுவா, போடா. அதெல்லாம் ஒண்ணும் வரமாட்டாங்க. இந்தாங்க கேக். எதுக்கு கேக்? எனக்கு நீ பிறந்த நாள். சித்தி வந்துருவா, போப்போ. இருங்க, நான் வந்த வேலை இன்னும் முடியலையே. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? எதுக்குடா? காங்கிரஸ் ரிப்போர்ட்ல பேரண்ட்ஸ் தானே கையெழுத்து போடணும். ஏண்டா இத்தனை நாள் நானா போட்டேன், உங்க அம்மா தானே போட்டா, அவகிட்ட போய் வாங்கி போ. எங்க மம்மி போட மாட்டாங்க, நீங்க தானே அப்பா, நீங்களே போடுங்க. அதெல்லாம் முடியாது, போட. இல்லன்னா இந்த டாக்டர் போ.
போறன்றாரு அவர்கிட்ட போட்டுக்கணுமா? அப்படி போட. பச்சைத்தண்ணி தலையில ஊத்துனா எல்லாம் சரியாயிடும். சீக்கிரம் வாங்க, கல்யாணத்துக்கு போகணும்.